ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் வந்து 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸு லைன் பை லைன்ஸ் எடுத்து நம்ம வந்து வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெய்லி வந்து டெஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 4 கிளாஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3 கிளாஸ் வந்து நம்ம டெய்லி டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ பார்க்காதே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெய்லி மாடல் டெஸ்ட் இல்லாமல் டெய்லி, ஸோ இந்த லாஸ்ட் வீக் வந்து நம்ம 6th கிளாஸ் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம 7th கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்காதீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், தமிழ் 3000, சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், தமிழ் 3000 என போற்றப்படும் காவியம், சரிங்களா? தமிழ் 3000 என போற்றப்படும் காவியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ காவியம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ தமிழ் 3000 அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து திருமந்திரம், சரிங்களா? தமிழ் 3000 அப்படிங்கிற நூலுக்கு, சாரி, அப்படிங்கிற அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ திருமந்திரம் அப்படின்னு ஒரு காவிய பேர் இருக்குது, சரிங்களா? ஸோ திருமந்திரம் அப்படின்னு சொன்னால் தமிழ் 3000 என போற்றப்படும் காவியம் எதுனா திருமந்திரம் தான், சரிங்களா? ஸோ இதிலே வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷினில் அந்த கொஷினில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு சொல்லி கையோட பார்த்தாலும், சரிங்களா? ஸோ திருமந்திரம் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யாருங்க, சரிங்களா? திருமந்திரம் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ யார் அப்படின்னா திருமூலர், யார்னா திருமூலர், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கொஷின் நம்ம பார்க்கலாம், அதை வந்து எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கையோடு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், தமிழ் 3000 என போற்றப்படும் காவியம் எதுனா திருமந்திரம். ஸோ திருமந்திரத்தோட ஆசிரியர் யாருன்னா திருமூலர், சரிங்களா? திருமந்திரத்தோட ஆசிரியர் யாருன்னா திருமூலர், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், திருமந்திரத்துக்கு வந்து பழைய இன்னொரு பேர் இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதாவது தமிழ் 3000னாலும் திருமந்திரனாலும் ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? இதுக்கு வந்து இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது, சரிங்களா? ஸோ பழைய பெயர், சரிங்களா? ஸோ பழைய பெயர்னா திருமந்திர மாலை. என்ன பெயர் அப்படின்னா பாருங்கள், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? திரு மந்திர மாலை, சரிங்களா? ஸோ திருமந்திர மாலைன்னு இன்னொரு பேரும் இருக்குது, சரிங்களா? தமிழ் 3000 என போற்றப்படும் காவியம் எதுனா திருமந்திரம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர்னா திருமந்திர மாலை. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஒன்று வந்து பாருங்கள், திருமூலர், அதாவது வந்து இந்த தமிழ் 3000 அப்படிங்கிற ஆசிரியர், அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் திருமூலர், அவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர், அதாவது வந்து சைவம் வைணவம் அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சைவம், சைவ சமயம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ திருமூலர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா சைவ சமயம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், திருமூலர் இருக்காருங்க, அவர் வந்து சித்தர்களுள் முதல் சித்தர். ஸோ திருமூலர், திருமந்திரத்தோட ஆசிரியர்னா திருமூலர், சரிங்களா? திருமூலர் இவர் வந்து சரிங்களா, இவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா சித்தர்களுள் முதல் சித்தர் இவர் தான், சரிங்களா? நோட் பண்ணிங்க பாயிண்ட்ஸை, சித்தர்களுள் முதல் சித்தர் இல்லை ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சித்தர்களுள் முதல் சித்தர் ஆதி சித்தர் யாருன்னா திருமூலர், சரிங்களா? திருமூலர் இயற்றிய நூல் என்னென்னா தமிழ் 3000 மற்றும் திருமந்திரம். திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன, திருமந்திர மாலை. கிளியராக புரிஞ்சிட்டிங்களா இந்த கொஷின் ஃபுல்லாக? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ எதாவது டவுட்னா கேளுங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், தமிழ் வியாசர், சரிங்களா? தமிழ் வியாசர் என்று போற்றி புகழப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? தமிழ் வியாசர் அப்படிங்கிற போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி, சரிங்களா? யார்னா நம்பியாண்டார் நம்பி, சரிங்களா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்பியாண்டார் நம்பி வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 10th century சேர்ந்தவர். பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் நம்பியாண்டார் நம்பி வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 10th century சேர்ந்தவர், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்பியாண்டார் நம்பி வடமொழியில் புலமை பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க, சரிங்களா? வடமொழியில். ஸோ நல்லா பாருங்கள், வடமொழியில், சரியா? வடமொழியில் புலமை பெற்றவர் யாருன்னு கேட்டாலுமே வந்து யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் வியாசர் என்று போற்ற புகழப்படுவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கொஷின் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஸோ 10th century சேர்ந்தவர். அடுத்து வந்து பாருங்கள், வடமொழியில்
புலமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ வடமொழியில் புலமை பெற்றவர் யார்னாலும் நம்பி ஆண்டார், நம்பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கிளியராக, ஸோ நம்ம ஒரு குஷின் பார்க்குறோன்னா அந்த குஷினில் வந்து எந்த டைப் ஆஃப் குஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு கையோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எதாவது பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. ஸோ புதுசாக எதாவது பாயிண்ட்ஸ் பார்க்குறீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்தால் கையோட நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா, அடுத்த குஷின் பார்த்துடலாமா? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சரிங்களா, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியா, ஆன்சர் பார்த்துடலாமா? நாலடியார். சரிங்களா, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்னா நாலடியார். சரியா, நாலடியாருக்கு வந்து சிறப்பு பெயர் இருக்குது, ரெண்டு சிறப்பு பெயர் இருக்குது. என்னென்னா நாலடி, நோட் பண்ணிக்கோங்க, நாலடியாருக்கு சிறப்பு பெயர் ரெண்டு இருக்குது, நாலடி 400 சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாலடியாருக்கு அந்த நூலுக்கு இன்னும் ரெண்டு சிறப்பு பெயர்களுக்கு, நாலடின்னு சொல்லுவாங்க, 400 சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நாலடியாரோட இன்னொரு ரெண்டு சிறப்பு பெயர்கள் என்னென்னு கேட்குறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், நாலடியாரில் வந்து பயன்படுத்திய பாவகை எந்த பாவகைன்னு கேட்பாங்க. சரிங்களா, நாலடியாரில் என்ன பாவகை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா, ஸோ என்ன பாவகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெண்பா. சரிங்களா, என்ன பாவகைன்னா வெண்பா. சரிங்களா, வெண்பா பாவகை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியாருங்கிறது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார். ஸோ நாலடியாருங்கிறது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதுக்கு வந்து ரெண்டு சிறப்பு பெயர்கள் இருக்குது, நாலடின்னு சொல்லுவோம், 400 சொல்லுவோம். சரிங்களா, அப்புறம் வந்து இதில் வந்து நாலடியால் பயன்படுத்திய பாவகை என்ன பாவகைன்னு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பாவைனா வெண்பா. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியராக. ஸோ எதாவது டவுட்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், பொறுத்துக. சரிங்களா, நூல் மற்றும் ஆசிரியர்கள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த நூல் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குன்னு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? அதாவது வந்து பாருங்கள், இன்பத்தமிழ். சரிங்களா, இன்பத்தமிழ் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சரிங்களா, இன்பத்தமிழோட ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து ஒன் வந்து பாருங்கள், தமிழ் கும்மி ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். யாருன்னா பெருஞ்சித்திரனார். சரியா, அடுத்து நம்ம சிலப்பதிகாரம்னால இளங்கோ வடிகள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிலப்பதிகாரம்னால யார்? இளங்கோ வடிகள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், காணிலம், சாரி காணி நாளத்தோட ஆசிரியர்னா பாரதியார். கிளியரா, ஸோ இன்னொரு டைம் பார்த்துறீங்களா? அதாவது வந்து இன்பத்தமிழோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன், தமிழ் கும்மியோட ஆசிரியர்னா பெருஞ்சித்திரனார், சிலப்பதிகாரத்து ஆசிரியர்னா இளங்கோ வடிகள், காணி நாளத்தோட ஆசிரியர்னா பாரதியார். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆன்சர் டக்கு டக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாருங்கள், தமிழ் புலவர்களுள் இளவரசன் என்று போற்றப்படுபவர் யார்? சரிங்களா, தமிழ் புலவர்களில் இளவரசன், சரிங்க, தமிழ் புலவர்களின் இளவரசன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் என்ன அப்படின்னா திருத்தக்க தேவர். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், திருத்தக்க தேவர். கிளியராக இருக்கீங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அடுத்து ஒன் வேணும் பாருங்கள், ஆறாவது கொஸ்டின், கந்தர் கலிவெண்பா எனும் நூலை இயற்றியவர். சரிங்களா, ஸோ கொஸ்டின்லே நல்லா இருக்கு பாருங்கள், கந்தர் கலிவெண்பா. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் போட மறந்துட்டேன், சாரி. சரிங்க, ஸோ கந்தர் கலிவெண்பா எனும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்க, ஸோ கந்தர் கலிவெண்பா எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி குமரகுருபர். சரிங்களா, கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம், நாலடியாரில் வந்து என்ன பாவகை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் தேர்ட் கொஸ்டினில் பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் இங்கே கந்தர் கலிவெண்பாவில் வந்து எந்த பாவகை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கலிவெண்பா. ஸோ இதுலேயே நம்ம கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூலை இயற்றியவர் வந்து குமரகுருபர். ஸோ இந்த நூலில் வந்து என்ன பாவகை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கலிவெண்பா. ஸோ அது கொஸ்டின்லேயே இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா
கலிவெண்பா, சரிங்க, கந்தர் கலிவெண்பா. நெக்ஸ்ட் வந்து குமரகுருபர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நூற்றாண்டு கையோட பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ பாருங்கள், கந்தர் கலிவெண்பா நூல் ஆசிரியார்னா குமரகுருபர், குமரகுருபர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பாட்டு வந்து பார்த்துட்டோம்னா கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற பாட்டு வந்து யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா, அதிலே இருக்க கந்தர், அதாவது முருகனை பற்றி பாடியிருக்காங்க, சரிங்களா. குஷன்லேயே இருக்க பாருங்கள், கந்தர் முருகனை பற்றி பாடியிருக்காங்க. எந்த முருகரை பற்றி அப்படின்னா திருச்செந்தூர் முருகரை பற்றி, சரிங்களா. அப்போ பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, கந்தர் கலிவெண்பாவோட பாட்டுடைய தலைவர் யாருன்னா திருச்செந்தூர் முருகர் தான், சரிங்களா. ஸோ ஆசிரியர்னா குமரகுருபர். ஸோ கிளியரா? ஸோ எதாவது டவுட்னா கேளுங்க, நெக்ஸ்ட் குவஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், பொறுத்துக, சரிங்களா, சொல்லும் பொருளும், சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கொங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ கொங்கு அப்படின்னா என்ன பொருள்னா மகரந்தம், சரியா. கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம், சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, கொங்கு அப்படின்னா மகரந்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், திங்கள், சரிங்களா. திங்கள்னா என்ன? நிலவு, சரிங்களா. திங்கள் அப்படிங்கிறது வந்து நிலவு, கிளியரா. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேரு அப்படின்னா, சரி, அலர் அப்படின்னா மலர்தல், அலர் மலர், சரி, ஞாபகம், அலர்னா மலர்தல். மேருனாலே நம்மளுக்கு தெரியும் இமயமலை தான், மேருனா இமயமலை. கிளியராக இருக்கீங்களா? இன்னொரு டைம் பார்த்தலாம் பாருங்கள். கொங்கு அப்படின்னா நிலவு, சரிங்களா. சரி, கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம், திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்தல், மேருனா இமயமலை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம், அடுத்த கொஸ்டின் ஏதாவது டவுட்னா கேளுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி ஆகிய காப்பியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேட்டிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி ஆகிய காப்பியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை இறையருள், இயற்கை வாழ்விலம். ஸோ இந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிற ஆரம்பிக்கல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது என்னென்னு கையோட பார்த்தரல, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கடவுளை பற்றி பாடியிருக்காங்க, சரிங்களா. அப்போ என்ன வரும்னா, நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இயற்கை இறை அருள், சரிங்களா. இறைவனை பற்றி பாடிக்கிறங்காட்டி வந்து இது வந்து இயற்கை இறை அருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா, கிளியரா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இயற்கை தவம் அப்படின்னா என்னென்னு பார்த்துறோம். இயற்கை தவம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இயற்கை தவம் அப்படின்னா என்னென்னா சீவக சிந்தாமணி. இயற்கை தவங்கிறது எந்த நூல்னா சீவக சிந்தாமணி, ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஷார்ட் எழுதிக்க நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இயற்கை தவங்கிறது வந்து சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கம்ப ராமாயணம், சரிங்களா. இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது வந்து கம்ப ராமாயணம், நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இயற்கை இறையோரும் நம்ம பார்த்துருவோம். இயற்கை வாழ்வில்லம் என்னங்க? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா. இயற்கை இறை, சரி, இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், அதனால தான் நான் இவ்வளோ டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம், பலிநூல் என்று போற்ற புகழப்படும் காப்பியம். சார், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு, சரி, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ஸோ கிளியராக தெரிஞ்சுங்க. தொகை நூல், வலிநூல் ரெண்டு நூல் இருக்குங்க, சரிங்களா. ஸோ தொகை நூல்னால் என்னென்னா பல்வேறு, சரிங்களா. தொகை நூல்னால் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்குங்க, சாரி, வலிநூல்னால் ஒன்று ஃபஸ்ட்டு கிளியராக புரியுங்க, சரிங்களா. அதாவது வந்து ஒருத்தங்க எழுதி அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து வலிநூல், சரிங்களா. இப்போ யாரோ ஒருத்தர் அந்த நூலை எழுதிட்டாங்க, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதி அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது வந்து வலிநூல். தொகை நூல்னால் நம்ம பல்வேறு காலகட்டங்களை வந்து பல்வேறு நூல்களை வந்து நம்மளாம் எழுதி தொகுத்து எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகை நூல், சரிங்களா. நம்மளாக எழுதுறது வந்து தொகை நூல், ஒருத்தவங்க எழுதுறத வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறது வந்து வலிநூல். இப்போ கிளியராக புரிஞ்சிட்டிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தொகை நூலுங்கிறது வந்து பல்வேறு காலங்கட்டங்களில் வந்து பல்வேறு நூல்களை வந்து தொகுத்து எழுதுனது, நம்மளாக எழுதுறது, சரிங்களா. ஸோ நான் பழைய காலங்கள் இந்த நூலெல்லாம் வந்து நம்மளாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம எழுதுறது வந்து தொகை நூல். இதே வந்து பார்த்துட்டோம்னா வேறு ஒருத்தவங்களோட நூல், சரிங்களா, வேறு ஒருத்தவங்களோட எழுதின அந்த கண்டென்ட்டை எடுத்து அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறது வந்து வலிநூல். கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், வலிநூல் இதில் எதுன்னு. ஸோ வலிநூல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப ராமாயணம் ஏன் அப்படின்னா, கம்ப ராமாயணம் அப்படிங்கிற நூல் வந்து பாருங்கள். ஸோ கம்ப ராமாயணம் வந்து வலிநூல் ஏன் அப்படி சொன்னால், இது வந்து வால்மீகி எழுதியிருப்பாருங்க, சரிங்களா. வால்மீகி வந்து ராமாயணம் அப்படின்னு வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் எழுதிட்டாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா,
ஸோ கம்பர் வந்து என்ன பண்ணால் தமிழில் வந்து கம்ப ராமாயணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர்னா ராமாவதாரம். நம்ம இப்போ குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க ஒரு குவஷ்சன், சரிங்களா? அதாவது வந்து வால்மீகி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதின ஒரு நூலை நம்ம வந்து மொழியில் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், சரிங்களா? நான் அதான் வழிநூல் நான் சொன்னேன்ல, கிளியராக புரிஞ்சா? வேற ஒருத்தவங்க எழுதுனதை நம்ம வேறு மொழியில் இருக்கிறத வந்து நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து வழிநூல். கிளியராக புரிஞ்சுதான்? அப்போ ஃபஸ்ட் வந்து வால்மீகி வந்து ராமாயணத்தை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிட்டாருங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து கம்பர் வந்து தமிழில் வந்து அது வந்து வெளிவிட்டாங்க அந்த நூலை. ஸோ அது வந்து அதோட இன்னொரு பேர் என்ன, ராமாவதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கம்ப ராமாயணத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ராமாவதாரம், சரிங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்று வந்து பாருங்கள், பென்பா பாட்டியல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது என்னென்னு நான் உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன், சீவகசிந்தம்னே கலைஞத்தை பண்ணினா நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? பென்பா பாட்டியல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டு, அதை பற்றி நான் சொல்லிடுறேன், சரிங்களா? பென்பா பாட்டியலோட ஆசிரியர் யார்னா குணவீர பண்டிதர். நோட் பண்ணிக்கோங்க, நியூவாக பார்க்குற நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? பென்பா பாட்டியலோட ஆசிரியர் யாருன்னா குணவீர பண்டிதர், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, குணவீர பண்டிதர், சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், குணவீர பண்டிதர் வந்து ஆல்ரெடி வேற நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நேமிநாதம், சரிங்களா? ஸோ நேமிநாதம் அப்படிங்கிற நூலையும் வந்து இயற்றியவர் யார்னா குணவீர பண்டிதர் தான், சரிங்களா? அதே மாதிரி வெண்பா பாட்டியல் அப்படிங்கிற அந்த நூலையும் அவர் தான் இயற்றியிருக்காரு, சரிங்களா? ஸோ வெண்பா பாட்டியல் இயற்றியவர் யாருனாலும் பார்த்தோன்னா குணவீர பண்டிதர் தான், நேமிநாதமோட நூல் ஆசிரியர் யாருனாலும் குணவீர பண்டிதர் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்த பென்பா பாட்டியல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னமோ தெரியல. ஸோ நான் சொல்லணும் இருப்பேன், பச்சிநந்தி மாலை, சரிங்களா? பாருங்கள், பச்சிநந்தி மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? வெண்பா பாட்டியலுக்கு இன்னொரு பேர்னா வச்சிநந்தி மாலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கிளியராக இன்னொரு டைம் சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வழிநூல் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணம். ஸோ கம்பர் வந்து பார்த்துட்டோம்னா வால்மீகி ராமாயணம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத வந்து நம்ம தமிழில் வந்து தொகுத்து வழங்கினார், சரிங்களா? ஸோ ஆசிரியர்னா கம்பர். ஸோ கம்பர் வந்து ராமாயணத்துக்கு வச்ச இன்னொரு பேர் என்னென்னா ராமாவதாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப் டூவில் கேட்ட க்வெஸ்சன். நெக்ஸ்ட் வந்து வெண்பா பாட்டியல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா அதோட ஆசிரியாருன்னா குணவீர பண்டிதர். அவர் வந்து நேமிநாதம் அப்படிங்கிற நூலை வந்து ஏற்றிருக்காரு, சரிங்களா? ஸோ ரெண்டு நூல் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பாருங்கள், வெண்பா பாட்டியலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா வச்சிநந்தி மாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியராக எதாவது டவுட்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்துடலாம், இயற்கை வாழ்வில்லம். நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இயற்கையில் இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஸோ நீங்கள் தான் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? எதாவது டவுட்னா கேளுங்கள், நான் ரிப்பீட் பண்ணுறேன் இன்னொரு டைம், சரிங்களா? ஸோ இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் வேறு என்னும் குறிக்கும் சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க, சரிங்களா? வேறு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ வேறு அப்படின்னு சொல் என்ன அப்படின்னு பார்த்தா தேன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வேறுக்கு பொருள் என்ன அப்படின்னா தேன். நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம், பொறுத்துக்க, சரியா? இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்டாக ஒன்று முடிச்சுக்கலாம், சரியா? பொறுத்துக்க வந்து பாருங்கள், குறிஞ்சி தினை முல்லை மருதம் நெய்தல் பழை சரியும். ஸோ பாடியவர்கள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஈஷா நான் சொல்கிறேன், நான் ஷார்ட்கட்னால நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி, சரிங்களா? குறிஞ்சி. ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து என்ன, மலை, ஓகேவா? மலையும் மலை சார்ந்த இடம். ஸோ அதனால் நான் சைடில் போகிறேன், மலை, சரிங்களா? ஸோ மலை குறிஞ்சினாலும் நமக்கு என்ன வரும், மலை. அதோட ஆசிரியர்னா கபிலர், சரிங்களா? ஞாபகம், குறிஞ்சினாலே வந்து மலை சார்ந்த இடங்கள். நெக்ஸ்ட் வந்து அதோட ஆசிரியர்னா கபிலர், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா, முல்லை. அடுத்து வந்து பாருங்கள், என்ன, முல்லை. முல்லைனால என்ன, காடு. முல்லைனா என்ன, காடு, சரிங்களா? காடு, சரி. முல்லை அப்படிங்கிறது வந்து காடு. ஸோ முல்லை பூ வச்சுட்டு போனோம்னா நம்ம பேய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ காடுனாலே பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிரியர்னா பேயனார். ஸோ நான் ஈஸியாக ஞாபகம் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ முல்லை அப்படின்னால வந்து முல்லைப்பூ வச்சு போனால் பேய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ முல்லைங்கிறது வந்து காடு பகுதி, அந்த காடு காடு சார்ந்த இடம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது இல்லாமல் அதோட ஆசிரியர்னா பேயனார், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாமா, மருதம், சரிங்களா? மருதம் அப்படின்னாலே என்ன, வயல். மருதம்னா வயல் தெரியும். ஸோ வயல்னால் இப்போ யாராவது ஒருத்தங்க வயலுக்கு வந்தால் ஓரமாக போங்க, சரிங்க? வயலில் வந்து வரக்கூடாது, ஓரமாக போங்கன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இப்போ மருதத்தோட ஆசிரியர்னா ஓரம் போகியர், சரிங்களா? ஓரம் போகியர், நோட் பண்ணிக்கோங்க. எது டவுட்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஃபோர்த்து ஒன்,
நெய்தல், நெய்தல்னால் என்ன? கடல். நெய்தல்னாலே என்ன? கடல். கடல்னாலே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போட் மாதிரி ஞாபகம், இங்கே ரெண்டு பேர் உட்காந்து வந்து நம்ம போட்டை வந்து நம்ம அந்த படகில் வந்து போயிட்டுருக்காங்க சரிங்களா. அந்த துடில் அந்த சொல்லுவோம் அந்த என்னது இந்த துடில் போட்டு போகிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா மூவனார், கடலில் வந்து மூணு பேர் வந்து போட்டில் போகிறாங்க அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ கடல் அப்படின்னாலே வந்து நெய்தல் அப்படின்னாலே வந்து மூவனார். அப்போ ஆன்சர் என்னென்னா நெய்தலுக்கு அம்மூவனார் சரிங்களா. பாலை சரிங்களா, பாலைனாலே ஓலா சரி ஓதா லந்தையார் சரி ஓதலந்தையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. கிளியராக ஸோ எதாவது டவுட்னா கேளுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், தமிழ் மொழியில் உபநிடதம் என வழங்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் உபநிடதம் என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதன் ஆன்சர் என்ன அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் சரிங்களா. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படும் நூல் எதுனா தாய்மொழியின் பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தமிழக வரலாற்று பெட்டகம் என போற்றப்படும் நூல் சரிங்களா. தமிழக வரலாற்று பெட்டகம் அப்படின்னு போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னா புறநானூறு சரிங்களா. என்ன நூல் அப்படின்னா புறநானூறு. ஸோ தமிழ்நாட்டு வரலாற்று பெட்டகம்னா ஒன்றும் இல்லைங்க, தமிழர் வாழ்வியல் கருவூலன்னு சொல்லுவாங்க. என்ன நோட் பண்ணிக்க, தமிழர் வாழ்வியல் கருவூலம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தமிழ் வரலாற்றை தொகுத்து வழங்குற நூல். அதாவது பண்டைய காலத்தில் வந்து மக்கள் மன்னர்கள் வந்து எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, ஸோ என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய கால மக்களை பற்றி அவங்களோட வரலாற்றை தமிழர் வரலாற்றை தொகுத்து வழங்குற நூலை தான் வந்து கருவூலன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து கருவூலன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் தமிழர் வாழ்வியல் கருவூலன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நூல் அப்படின்னா புறநானூறு சரிங்களா. ஸோ கிளியராக புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் குவஷ்சன் பார்த்துடலாமா. 15th வந்து பாருங்கள், தாராபாரதியின் இயற்பெயர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இயற்பெயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நூல் ஆசிரியர் அவரோட இயற்பெயர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தாராபாரதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் சரி இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராதா கிருஷ்ணன். தாரா ராதா அப்படின்னு நான் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்குனே வந்து தனியாக நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ பாருங்கள், தாராபாரதி ஆசிரியர் யார்னா ராதா கிருஷ்ணன் சரிங்களா. அவர் வந்து எந்த ஊரில் பிறந்தார்னா குவளை சரிங்களா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குவளை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் வந்து தாராபாரதி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தாராபாரதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டோம்னா எந்த ஊரில் பிறந்தாங்கன்னா குவளை சரிங்களா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குவளை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தார் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இவரோட காலகட்டம் சரிங்களா. தாராபாரதியோட காலம் என்னென்னா 1947 2000 வரைக்கும் சரிங்களா. இவரோட காலங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதா கிருஷ்ணன். இவர் வந்து பார்த்தோம்னா எந்த ஊரில் பிறந்தார்னா குவளை, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு குவளை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவரோட காலம் வந்து பார்த்துட்டோம்னா 1947 2000 வரைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட சிறப்பு பேர் என்னங்க? ஸோ ராதாகிருஷ்ணனோட இயற்பெயர் என்ன? தாராபாரதின்னு சொல்லிட்டோம். இவரோட சிறப்பு பேர் என்னென்னா கவி ஞாயிறு. நோட் பண்ணிக்கோங்க, கவி ஞாயிறு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இயற்பெயர் மட்டும் இல்லை சிறப்பு பெயரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ கவி ஞாயிறு. ஸோ கவி ஞாயிறு என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாலுமே தாராபாரதி தான். என்ன ராதாகிருஷ்ணன் ரெண்டும் சேம் தான். கிளியராக புரிஞ்சுதான். கவி பாரதி அப்படின்னு சரி கவி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து தாராபாரதி. நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். பவக்குழி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா. பவக்குழி என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பவக்குழி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சினம். சினம் கிளியராக புரிஞ்ச. பவக்குழி என்பதன் பொருள் என்னென்னா சினம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். பொறுத்துக சரியா. ஸோ பொறுத்துக வந்து பாருங்கள், நூல் மற்றும் ஆசிரியர்கள் சரிங்களா. நூல் மற்றும் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா. நூல் மற்றும் ஆசிரியர்கள் எப்போயும் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ ஒரு சிறப்பு பெயர்கள் ப்ளஸ் வந்து அவங்களோட இயற்பெயர் எது கேட்டிருந்தாலுமே பரவாயில்ல, பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா. பழைய புக்கில் வந்து ஒரு பேராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க பெருஞ்சித்தனார், பாவலர் பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னென்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அது வந்து பழைய புக்கில் வந்து துரை மாணிக்கம்னு இருந்தது, புது புக்கில் வந்து வெறும் மாணிக்கம் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அதனால் வந்து ரெண்டு புக்கையும் கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்.
ஸோ இந்த புக்கு இந்த புக்கு மட்டும் அந்த புக்கு மட்டும் இல்லை, ரெண்டு புக்கையும் வந்து கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ நான் கம்பேர் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு தான் நூல் ஆசிரியர்களோட ஏற்பெயர்னு தனியான வீடியோவே நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன், ஸோ பார்க்காதீங்க போய் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், பொறுத்துக்களை வந்து நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க, இது வந்து நான் தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சரை வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா, கரெக்டான ஆன்சரை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்துடலாம், மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார். இப்போ தான் நான் கேட்டிருந்தேன் கவி ஞாயிறு அப்படிங்கிற அந்த மாதிரி பேர் வந்து கேட்பாங்க, இதே மாதிரி மக்கள் கவிஞர் அப்படின்னும் கேட்பாங்க சரிங்களா. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சொல்லுங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா. மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா. இவர் வந்து இன்னொரு பேர், அதாவது மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர்னா பொது உடைமை கவிஞர் சொல்லுவாங்க சரிங்களா. பொது உடைமை கவிஞர் சொல்லுவாங்க. ஸோ பொது உடைமை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சரிங்க. இந்த பேரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாமா, இயேசு காவியம் என்று சரி என்னும் நூலை எழுதியவர் யார். இயேசு காவியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, யார்னா கண்ணதாசர். இயேசு காவியம்ங்கிற நூலை எழுதியவர் யார்னா கண்ணதாசர் சரிங்களா. இயேசு காவியம்னா ஒன்றும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவ வரலாற்றை கூறும் நூல், இயேசு கிறிஸ்துவ வரலாற்றை கூறும் நூல் தான் வந்து இயேசு காவியம். நோட் பண்ணிக்கோங்க, இயேசு கிறிஸ்துவ வரலாற்றை கூறும் நூல் எந்த நூல்னா இயேசு காவியம் சரிங்களா. இது வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு சரிங்களா, கண்ணதாசர் வந்து இது வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1982 இந்த நூல் வந்து எப்போ வெளிவந்ததுன்னா 1982 தான் வந்தது சரிங்களா. கிளியராக புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்துட்டோம்னா தேம்பவானி ஆசிரியர் சரியா, தேம்பவானியோட ஆசிரியர்னா வீரமா முனிவர் தான் சரிங்களா. தேம்பவானி ஆசிரியர்னா வீரமா முனிவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, இவரோட வளர்ப்பு தந்தை இயேசுவோட வளர்ப்பு தந்தை யார்னா சூசை மாமுனிவர் சரிங்களா. இயேசுவோட வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசை மாமுனிவர் சரிங்களா. அவரை வந்து பாட்டுடைய தலைவனா அவரை வச்சு ஒரு நூலை ஏற்றிருக்காங்க சரிங்களா. சூசை மாமுனிவரை வச்சு அவரை பாட்டுடைய தலைவனாக வச்சு எழுதின நூல் தான் வந்து தேம்பவாணி. ஸோ நம்ம இப்போ இயேசு வந்து ரெண்டு க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற பாயிண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க, இயேசு காவியம் நூலை எழுதிவர் யாருன்னா கண்ணதாசர், அதை நோட் பண்ணிக்கோங்க. இயேசு கிறிஸ்து வரலாற்றை கூறும் நூல் தான் வந்து இயேசு காவியம், அது வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1982 சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், தேம்பவாணி வீரமாமுனிவரோட நூல் வந்து தேம்பவாணி தெரியுமா உங்களுக்கு. ஸோ தேம்பவாணிங்கிற நூலை வந்து அவர் ஏற்றிருக்கார், அதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா சூசை மாமுனிவர் சரிங்களா. தேம்பவாணி நூலோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா சூசை மாமுனிவர். சூசை மாமுனிவர் யாருன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தை. ஸோ கிளியராக புரிஞ்சவங்களுக்கு அவர் யாருன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தை சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துலாமா, லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி சரிங்களா. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. இவர் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நாதமுனி வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தால் கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவரோட இப்போ இதில் வந்து பார்த்துட்டோம்னா 6 முதல் 9 வரை வாழ்ந்த பல்வேறு பைணவ சமய ஆழ்வார்களால் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் சரிங்களா. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இவர் வந்து இவரோட நூற்றாண்டு வந்து 10ஆம் நூற்றாண்டு தான் நாதமுனி. ஸோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நூற்றாண்டு இருக்கும்ல, இப்போ 6 முதல் 9 நூற்றாண்டு வரை வாழ்ந்த இது என்ன சமயம்னா வைணவ சமயம் சரிங்களா. நாதமுனிங்கிறது வந்து வைணவ சமயம். இவருக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா 9ஆம் நூற்றாண்டு வரை வந்து பார்த்துட்டோம்னா பல்வேறு வைணவ சமய ஆழ்வார்களால் எழுதப்பட்டது, பல்வேறு வைணவ சமய ஆழ்வார்களால் எழுதப்பட்டது தான் இந்த 4000 நூற்றாண்டு சரிங்களா. 4000 திவ்ய பிரபந்தம் கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஆசிரியர் காலங்கள் கேட்டாங்கன்னா இப்போது வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டில் எழுதிய ஆசிரியர் யாருன்னா நாதமுனி தான். இப்போ 6 முதல் 9 வரைக்கும் எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா வைணவ சமய ஆழ்வார்களால் எழுதப்பட்டது அப்படின்னா வைணவ சமயம் சரிங்களா. கிளியராக ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அது வந்து எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க
ஸோ அது அதுலேருந்து வந்து எந்தெந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீப்பாக ஒயிச் லைன் பை லைனாக தான் நான் எடுத்தேன் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம போடுற நோட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு கொஷின்ஸுக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து புதுசாக இருந்தனா கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலுக்கு, ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டன் அமுத்துருங்க. ஏன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.